ஒரு மாலை நேரத்தில் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருந்த முதியவரை நெருங்கிய இளைஞர் ஒருவர், ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறார். அதற்கு அந்த முதியவர் இல்லை என்று சொல்கிறார். இதனை அடுத்து ஒரு உணவு பாக்கெட் மற்றும் தண்ணீர் பாட்டிலை அந்த முதியவரிடம் தருகிறார் இளைஞர். சாப்பிட அமர்ந்த முதியவரிடம் பேச்சு கொடுக்கிறார் அந்த இளைஞர். அப்போது தனக்கு ஏன் இந்த நிலை வந்தது என்று இளைஞரிடம் சொல்ல ஆரம்பித்த அந்த முதியவர், சில வருடங்களுக்கு முன்பு வரை தான் துபாயில் வேலை பார்த்த ஒரு என்ஜினியர் என்று சொல்ல ஒரு நிமிடம் அதிர்ந்தே போனார் அந்த இளைஞர். ஒரு என்ஜினியரான உங்களுக்கு ஏன் குப்பை பொறுக்கி வாழும் நிலைமை ஏற்பட்டது என இளைஞர் கேட்க அதற்கு கதறி அழுகிறார் அந்த முதியவர். தொடர்ந்து பேசிய அந்த முதியவர், தனது குடும்ப சூழ்நிலை மற்றும் நிதி நெருக்கடி ஆகியவை தன்னை இந்த மோசமான நிலைக்கு இட்டு சென்றதாக கூறுகிறார். எனக்கு சரியான வேலை கிடைக்காததால் குடும்பத்தை காப்பாற்ற துபாய்க்கு சென்று வேலை செய்தேன். ஆனால் எனது மனைவி குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு நபருடன் வாழ்ந்தார். இதனால் எனக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டது. வேலையிலும் வாழ்க்கையிலும் நாட்டம் இல்லாமல் போனது என்று கண்ணீர் விட்டு அழுதார். பயிற்று பசியை போக்க குப்பை பொறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். இப்போது அதுவே எனது வாழ்க்கையாகவும் மாறிவிட்டது என கதறி அழுதார். முதியவரின் கண்ணீரை துடைத்த இளைஞர், கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதால் அதனை நினைத்து பார்க்க வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார். மேலும் உங்களது இப்போதைய நிலையை ஏற்றுக்கொண்டு குப்பை பொறுக்கும் தொழிலை விடுத்து உங்கள் படிப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் என்று ஊக்குவித்துவிட்டு விடைபெற்றார் அந்த இளைஞர்.